ಓಂ ಸರಣಾಗತ ದೀನಾರ್ಥ ಪರಿತ್ರಾಣ ಪರಾಯಣೇ ಸರ್ವಸ್ಯಾರ್ಥಿಕರೇ ದೇವಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತುದೆ. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தைரிய வீரிய உபஜய ஸ்தானாதிபதியான மூன்றாம் அதிபதி. இந்த மூன்றாம் அதிபதி லக்னம் முதல் பன்னிரு பாவங்களில் அமரும்போது எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்பதை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே லக்னாதிபதி இரண்டாம் அதிபதிக்கு பார்த்துருக்கோம், இது மூன்றாம் அதிபதி. பொதுவாக மூன்றாம் இடத்தை கொண்டு என்னென்ன பலன்களை நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தருடைய துணிச்சல், செயல் திறன், எண்ணங்கள், சிந்தனை, அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது. இளைய சகோதரம், தைரியம், வீரியம்ங்கிறது இங்கே வந்து உயிரணுக்கள், பெண்களாக இருந்ததுன்னா கருமுட்டை அப்படியும் எடுக்கணும். ஒருத்தருடைய வீரியமான தன்மை, விளையாட்டு, காதணிகள், தங்க நகை, ஆபரணம், பண்டம் பாத்திரம், உணவு, நெருங்கிய உறவினர்கள். நெருங்கிய உறவினர்கள் மூணாம் இடம் தான். இப்போ உதாரணமாக இரண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானங்கிறது நம்மளுடைய அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இப்படி இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கிறது. இந்த மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா ஒன்றுவிட்ட உறவுகள், புரியுதுங்களா? நெருங்கிய உறவுகள், பெரியப்பா சித்தப்பா தாய் மாமன் சம்பந்திக்காரங்க, நம்ம பொண்ணு கொடுத்த இடம், பொண்ணு எடுத்த இடம், நமக்கு கல்யாணம் பண்ண உறவு வகையில் கிடைக்கிற உறவுகள், இந்த மாதிரியான இடங்களை குறிக்கிறது மூன்று. சிநேகிதர்களை குறிக்கிறது மூணாம் இடம்தான். நமக்கு வாய்க்கும் நண்பர்கள், சிறு பிரயாணம், அலைந்து திரிவது, அதனால் ஆதாயம் அடைவது, ஒப்பந்தங்கள் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை குறிக்கிறது மூணாம் இடம். ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட்ஸ், எழுத்து, இசைத்துறை, விளையாட்டுத்துறை, இயக்குனர், கதை, கவிதை, கட்டுரை, இதெல்லாம் மூன்றாம் இடம். செயல்திறன் மிக்க இடம், உங்களுடைய எண்ணத்தை செயல் வடிவம் கொண்டு வர்றது மூணு. ஒரு அமைப்பு படி பார்த்திங்கன்னா, லக்னாதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்து மூணாம் இடம் டோட்டலாக கெட்டு போச்சுன்னா, ஒருத்தர் நல்ல சிந்தனைகள் செயல்கள்லாம் மனசில் நினைப்பார், ஆனால் அது செயல் வடிவமே அடையாது. நம்ம உடம்பில் வந்து தோள்பட்டை, கை, காதுகளை எல்லாம் குறிக்கிற இடம் மூணு. அப்போ இந்த இடங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகளை குறிக்கிற இடம் மூன்று தான், புரியுதுங்களா? தொடர்புகள், செய்திகள், வதந்தி, இந்த ஃபேக்ட் நியூஸு இதெல்லாம் பரப்புறது மூணாம் இடம் தான். ஒருத்தருக்கு மூணாம் இடம் பழுதுபட்டு இருந்துச்சுன்னா நியூஸை வந்து பரப்பி எவாபரேட் பண்ணிடுவாங்க, பயங்கரமாக வந்து பரப்பி விட்டுடுவாங்க. காட்டுத்தீ மாதிரி செய்திகளை பரப்புகிற இடமும் மூணு. தொடர்புகள் ஸ்தானம் அது, சிநேகித ஸ்தானம், தொடர்புகள் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜய ஸ்தானம். இப்படிப்பட்ட மூன்றாம் அதிபதி லக்னம் முதல் பன்னிரெண்டு வீடுகளில் எப்படி அமர்ந்தார், எந்த வீட்டில் இருக்காருங்கிறத பொறுத்தான பலன்கள் என்னங்கிறத இப்போ பார்த்தோம். முதல்ல லக்னத்தில் மூன்றாம் அதிபதி. பொதுவாக மூன்றாம் இடத்துக்கு சொல்லப்படாத இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா காமம், வீரியம்ங்கிறதுல அது அடக்கம். அப்போ லக்னத்தில் வந்து மூன்றாம் அதிபதி ஒருத்தருக்கு உட்கார்ற போது அது சம்பந்தமான சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செயல் திறன் மிக்கவராக இருப்பார், துரு 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 துருன்னு இருப்பாங்க, எப்போதும் செயலாற்றிக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம நினச்சி ஒரு காரியத்தை செய்வோம், ஆனால் அந்த மூணாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்க செஞ்சுட்டு தான் நினைப்பாங்க. ஒரு படத்துல எல்லாம் கூட வசனம் பேசுவாங்கள்ல, நீ யோசிப்ப நான் செஞ்சிருவேன் அப்படின்னு. இந்த செயல் திறன் அதிகமாக இருக்கிறது லக்னத்தில் மூன்றாம் அதிபதி வந்து உட்கார்றது. எப்போதும் சற்று காம சிந்தனைகள் தூக்கலாகவே இருக்கும், புரியுதுங்களா? சிநேகித சம்பந்தம், தொடர்புகள் சம்பந்தம், இதன் மூலமான ஆதாயம் அல்லது விரயம் அப்படிங்கிறது அவர் அமர்ற நிலையை பொறுத்து கிடைக்கும். ஸோ லக்னத்தில் மூன்றாம் அதிபதி இருக்கிறதுங்கிறது எப்போதும் செயல் திறன், செயல் சிந்தனை, செயல் சிந்தனை, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஓடுறாங்கங்கிறது தெரியாது, ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் அதை யோசிப்பாங்க. பிளான்ங்கிறது செயலுக்கு அப்புறம் வரும். திட்டமிட்டு செயல்படுதல் அப்படிங்கிறது இவர்களுக்கு இல்லாமல் செயல்படுத்திக்கிட்டே திட்டமிடுறது, புரியுது அவங்களுக்கு? ஆன் திவே போகிற வழியிலேயே ரெண்டு மூணு திட்டத்தை மாற்றி மாற்றி செயல்படுறவங்களுக்கு கூடுமான வரைக்கும் இந்த மூன்றாம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்கிற போது ஏற்படும். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சுருப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது தொடர்புகள் மூலமாக பெறப்படும் ஆதாயத்தை குறிக்கிற இடம் மூணு. அப்போ மூணாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது இந்த தொடர்புகள் நிறைய இருக்கும். சாதாரண மக்கள்லேருந்து உயர்நிலை மக்கள் வரைக்கும் நிறைய தொடர்புகள் வச்சுட்ருப்பாங்க. அந்த தொடர்புகளாலேயே நிறைய ஆதாயம் அடையும் யோகியதற்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இது ஒரு விசேஷமான அமைப்பு. நல்ல சகோதர உறவும் இருக்கும்.
இவருக்காக எதையும் செய்யக்கூடிய சகோதர வர்க்கம் கிடைக்கப்பெறுவது ஒரு அதிர்ஷ்டம். இரண்டுங்கிற தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் தைரிய வீரியாதிபதி இருக்கும்போது குடும்பம் இவருடைய முயற்சிகள் அனைத்திற்கும் உதவி புரியும். உறவுகளால் தொழில் அமையும் யோகிதை உண்டாகும். உறவினருடன் கூட்டு சேர்ந்து தொழில் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றத்திற்கு குடும்பத்தின் சப்போர்ட்டு மிக மிக அதிகமாக இருக்கும். குடும்பத்தாரின் பெயர்களில் தொழில் செய்யும் யோகிதை ஏற்படும். குடும்பத்தார் பெயர்களில் இவர் தொழில் செய்கிறது, செயலாற்றுவது, அவர்களை முன்னிறுத்தி இவர்கள் வெற்றி அடைகிறதுங்கிறது மாதிரியான சூழல் வரும். குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். தன்னுடைய ஸ்தானத்துக்கு 12 இடத்தில் அவர் மறைந்தாலும் கூட, அதாவது 3-12 தான் 2 மறைந்தாலும் கூட, இந்த 2 இடம்ங்கிற குடும்ப அமைப்புங்கிறது சிறப்படையும், மேன்மையை தரும்னு எடுத்துக்கலாம். 3 உடையவன் 3 இருக்கும்போது அசட்டு துணிச்சல் ஜாஸ்தியாகும். பாவகிரகமாக இருக்கிற பட்சத்தில் அது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சுபகிரகங்கள் 3 இடத்தில் அமையும் போது சற்று தன் வலிமையை இழக்கவே செய்யும். உதாரணமாக குரு, சுக்கரன் இவங்கெல்லாம் 3 இடத்துல உட்காரதுங்கிறது அவ்வளவு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. நல்ல சகோதர வர்க்கத்தை கொடுக்கும், பெண்களால் ஆதாயத்தை தரும், சற்று காம சிந்தனையினால் பொருள் இழப்புகளை தரும் விதியாகிவிடும். குறிப்பாக சுக்கரன் 3 வந்து வலுவை இழப்பார். எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் அதிபதிகள் அதே இடத்தில் அமரும்போது அந்த ஸ்தானத்தின் வலிமையை கெடுப்பார்கள். இதுதான் காரகாதிபதி பாவக நாஸ்தின்னு சொல்லுவார். காமத்திற்கு காரக கிரகமான சுக்கரன் 3 தன் வலிமையை இழக்கிறார். 3 இடத்துல சுக்கரன் இருந்தால் காம சிந்தனைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், வீரியம் குறைவார். புரியுதுங்களா? சுக்கரன் 3 இடத்துல, அதாவது 3 அதிபதி 3 இருப்பது சிறப்பு, ஆயினும் சுக்கரன் 3 இருப்பது சிறப்பில்லை. அப்போ இந்த 3 இடத்தில் 3 அதிபதி அமர்றது அப்படிங்கிறது பொதுவாகவே துணிச்சல் இருக்கும். பாவகிரகங்கள் அப்படிங்கிற வகையில் உபஜயம், வெற்றியை குவிப்பார்கள். அது விளையாட்டுத் துறையிலோ தொழில்துறையிலையோ அவங்க சார்ந்த எந்த ஒரு சூழல்லையும் வெற்றியை குவிக்கிறதுக்கு அதிகப்படியான எஃபர்ட் போடுவாங்க. 3 அதிபதி இருக்கிறது எப்பவும் ஒரு விதத்தில் சிறப்பு, சுபகிரகமாக இல்லாத பட்சத்தில். ஒருவேளை சுபகிரகமாக அவர் இருந்தார்னா அவரோடு வேறு ஏதாவது ஒரு பாவியின் கனெக்டிவிட்டி வரணும். 3 அதிபதி 4 இருப்பது நல்ல வியாபார நுணுக்கம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. கல்வியில் உயர்நிலை பெறுவார்கள். கல்வியில் போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் வாய்ப்பை தரும். 3 உபஜயஸ்தானங்கிறத எப்போயுமே மறந்துடக்கூடாது. ஸோ போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது, இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான இது, விளையாட்டு போட்டிகளில் ரொம்ப ஆர்வமாக கலந்துகிறது, விளையாட்டின் மூலமாக சாதிக்கணுங்கிற எண்ணம் வெறி இருக்கிறது, கலைத்துறையில் ஈடுபடுவது, தாய் வர்க்கத்தின் உதவி சிறப்பாக கிடைக்க பெறுவது, தாய்மாமன் வகையிலேயே பொண்ணு கட்டுறது அல்லது பிளட் ரிலேஷன்ஸில் வந்து வாழ்க்கை துணை அமைச்சுக்கிறதுங்கிறது மாதிரியான விதிகளை 3 அதிபதி 4 இடத்தில் அமரும்போது கொடுப்பார். 3 அதிபதி 5 தனது ஸ்தானத்திற்கு 3 இடமாகவும் 5 இடத்திற்கு லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கும்போது நல்ல குழந்தைகள் பெறுவது, உயர்ந்த லட்சியங்களை மனதில் நிலைநிறுத்துவது, உயர்ந்த லட்சியங்கள் எப்போதும் பெருசாக திட்டமிடுறது, எப்போதும் பெருசாக திட்டமிடுறது, குலதெய்வ அனுகிரகம் சிறப்பாக கிடைக்க பெறுவது, சிநேகிதத்தால் அப்பப்போது இழப்புகளை சந்திப்பது, சிநேகிதர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வோங்கிற ஒரு குருட்டுத்தனமான முடிவை எடுக்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் வீணாக போகிற அமைப்புங்கிறது இந்த 3 அதிபதி 5 இருக்கும்போது வரும். சுபகிரகங்களுடைய பார்வை இணைவு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய லெவலில் முன்னேறுவாங்க. தேவையில்லாத வயதுகளில் தேவையில்லாத சிநேகிதம் உருவாகிறது. இந்த 5 காதல் ஸ்தானங்க, 3 காமஸ்தானம். இப்போ இந்த 3 உடையவன் 5 வந்து உட்காரும்போது சிநேகிதமாக பழகி அதற்கு பிறகு அதை வந்து லவ்வாக மாற்றிக்கிறதுங்கிற விதி வரும். கல்யாணத்துக்கு பிறகும் திருமணத்துக்கு பிறகும் முறை தவறிய சில காதலை உருவாக்கிவிடும் தன்மையாகும். அதில் 5 இடத்துல 3 அதிபதி இருக்கிறதுங்கிறது நன்மை தீமை இரண்டையும் கலந்து செய்கிற அமைப்பாக தான் வரும். 6 இடத்தில் 3 அதிபதி, 6 இடத்தில் 3 அதிபதி உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயத்தில் ஏறுவது வெற்றி மேல் வெற்றி கிட்டும், எதிரிகளை கட்டுப்படுத்தும் வாய்ப்பை தரும். எதிலும் வெற்றியை நோக்கியே மனம் செல்லும் அமைப்பு இருக்கும். அரசு பணி, அரசு தொடர்பான போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தரும். கடன் தொல்லை, எதிரி நாசம் போன்றவற்றை ஏற்படுத்தும். உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறதுங்கிறது எப்போதும் சிறப்பு. தன் ஸ்தானத்துக்கு கேந்திரம், லக்னத்திற்கு இது மறைவாக இருந்தாலும் கூட ஒரு உபஜயஸ்தானாதிபதி மறு உபஜயத்தில் அமர்ந்திருப்பது என்பது ஜாதகரி வாழ்வியலில் போட்டி போட்டு வெற்றியடைய வைக்கும் சூட்சமமாகவே கருதப்படும். பட் எதிரிகளும் உருவாகிட்டே இருப்பாங்க. நோய் தொல்லை சிறிது கொடுக்கவே செய்யும். நரம்பு சம்பந்தப்பட்ட சில கோளாறுகளையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். எதுவாக இருப்பினும் இறுதி ஜெயம் இவர்களுக்கு.
இப்போ இந்த கஜகேசரி யோகத்தில் இருக்கிற ஒரு சூட்சமம் பார்த்திங்கன்னா, எதிரியை வெல்வீர் அப்படின்னு வரும். எதிரியை எப்படி வெல்லணும்? முதல்ல நமக்கு எதிரி இருக்கணும், அப்புறம் தானே வெல்ல முடியும். அந்த மாதிரி தான் இந்த ஆறாம் இடம் வலுப்பறதுங்கிறது. நல்ல வேலை, அரசடிமை, சம்பார்த்தியம், எதிர்ப்பு, போட்டி, பொறாமை, வஞ்சனை, வில்லங்கம், இதை ஜெயிக்கிறது. அப்போ முதல்ல இதெல்லாம் உருவாகும், அதை அதுக்கப்புறம் வெற்றி அடைவார்கள். மூன்றாம் அதிபதி ஏழில் இருப்பது. ஒரு காமஸ்தானாதிபதி இன்னொரு காமஸ்தானத்தில் இருக்கிறது இளைய துணையை குறிப்பிடும் அமைப்பாகும். புரிஞ்சுதுங்களா? ஏழாம் இடங்கிறது திருமணஸ்தானம், வாழ்க்கை துணை, பங்காளிகள் மற்றும் கூட்டாளி, சமுதாயத்துக்கும் நமக்குமான தொடர்பு. மூன்று ஒரு தொடர்பு ஸ்தானம், ஏழு ஒரு தொடர்பு ஸ்தானம். நல்ல கூட்டாளிகள் அமையப்பெறுவார்கள். நல்ல விதத்திலே தொழில் கூட்டிலே முன்னேறக்கூடிய யோகிதை இருக்கும். சமுதாயத்திற்கு உபயோகப்படுற மாதிரியான மனிதராக ஜாதகர் இருப்பார். பொது காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க. பொது காரியத்தில் தன்னை முன்னிறுத்தி கொள்வார்கள். நல்ல வாழ்க்கை துணை அமையப் பெறும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை அமையும் சூட்சமும் இந்த இடத்துல இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணை, ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது இளைய துணையையும் குறிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வாழ்க்கை துணையை குறிக்கிற இடமா ஏழில் வந்து மூணு குடையவன் உட்காரும் போது அமையும். ஏழாம் அதிபதி பலகீனம் அடைஞ்சார்னா இருதார குற்றம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். ஆயினும் ஜாதகரின் புகழுக்கு களங்கம் இருக்காது. மூன்றாம் அதிபதி எட்டு. இந்த இடத்துல அவர் அமர்றது சிறப்பில்லை. தன்னுடைய ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துலையும் மறைஞ்சிருவார், லக்னத்திற்கு எட்டாம் இடத்துலையும் மறைஞ்சிருவார். அப்போ தைரிய வீரிய செயல் திறன் குறையும். வெறும் வாய்ச்சொல் வீரராக ஆயிடுவார் ஜாதகர். வெறும் பேச்சு, வெறும் பேச்சு, நான் அப்படி பண்ணிவிடுவேன், நான் இப்படி பண்ணிவிடுவேன், மலையை கட்டி இழுத்துருவேன், நான்லாம் போனேன்னா அப்படிங்கிற மாதிரி வெறும் பேச்சு மட்டும் இருக்குமே செயல் இருக்காது. வீரியமே குறைவாகத்தான் இருக்கும். திட்டமிடல் இருக்காது. எண்ணங்கள் மட்டுமே வாழ்க்கையாக இருக்குமே ஒழிய செயல்படுத்த முடியாத அதிர்ஷ்ட குறைவான ஸ்தானம்னு சொல்லிடலாம். எட்டில் மூன்று குடைவன் அமர்றதுங்கிறது நிச்சயம் சுப பலன் இல்லை. அவங்களுடைய திசாபக்தி வராமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக மூன்றாம் அதிபதி திசை வந்தால் ரொம்ப ஜாதகர் கஷ்டப்படுத்தப்படுவார். சிறைப்படும் வாய்ப்பும் இந்த மூணாம் அதிபதி எட்டில் போய் உட்கார்றது, அந்நிய தேசத்தில் போய் பாஸ்போர்ட்டை தொலைச்சிடுறது, வேலை இல்லாமல் அலையிறது, நிறைய செலவு பண்ணிட்டு அதில் பலன் அடைய முடியாமல் போய்விடுவது, இவர்களின் முயற்சி முழுமையாக தோற்றுப்போகும் அமைப்பாகவே இருக்கும். மூன்று குடையவன் ஒன்பதில் அமர்வது வெகு சிறப்பு. நல்ல வாழ்க்கை துணையின் உறவுகள் அமையும். வாழ்க்கை துணையின் உறவுகள் சிறப்பாக அமைவதற்கு யோகமாக இருக்கும். மனைவி அல்லது கணவன் அமைஞ்சு மாமனார் மாமியாரோட சப்போர்ட்டும் மைத்துனருடைய சப்போர்ட்டெல்லாம் பெரிய அளவில் நல்ல விதமாக கிடைக்கும். தன்னுடைய வீட்டை தானே பார்க்குற அமைப்பு ஏற்படும். மூன்றாம் அதிபதி ஒன்பதில் அமரும்போது பாக்கியம் நிறைந்த இருக்கும். செயல் திறன் மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவராக ஜாதகர் இருப்பார். அப்பாவே ஒரு புகழ் பெற்றவராக இருப்பார். விளையாட்டுத் துறையிலேயோ கலைத்துறையிலேயோ சாதனை புரியும் நபராக ஜாதகரும் அல்லது அவரை சார்ந்தவர்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் மூன்றாம் அதிபதி ஒன்பதில் இருப்பது நிச்சயமாக சிறப்பு தான். மறைவு என்றே கிடையாது, யோகம் இருக்கும். ஏன்னா இது லக்ன ரீதியாகவும் பாக்கியஸ்தானமாகி ராசி அந்த ஸ்தானத்திற்கு ஏழாம் இடமாகவும் வந்துருங்கிறதுனால இரட்டை நிலை வலிமையாக இருக்கும். பத்தாம் இடத்தில் மூன்று குடையவர் அமர்வது தன் ஸ்தானத்துக்கு எட்டில் மறைந்தாலும் லக்ன கேந்திரம் ஏறுவார் அப்படிங்கிறதுனால அலைந்து திரிந்து சாதிக்கும் தொழில்களில் ஜாதகரை ஈடுபடுத்துவார். செயல்திறன் மிக்க தொழில்கள், அலைந்து திரிதல், மார்க்கெட்டிங் மேனேஜர், மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவர்கள், ஒரு இன்றைக்கி ஒரு இடத்துல நாளைக்கு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய தகுதி கொண்டவர்கள், நிரம்ப அலைச்சலுக்கு பிறகு வெற்றி தரும் அமைப்பாக இருக்கும். அதாவது பொதுவாகவே சுற்றிக்கிட்டே இருக்கிறவங்க, இது வந்து சஞ்சார யோகம்னு கூட சொல்லலாம். சஞ்சாரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, அதாவது அலைந்து கொண்டே இருப்பவர்கள்ங்கிறவங்க உருவாக்கும், அதில் வெற்றி வாய்ப்புகளை பெறும் அமைப்பிற்கும். எண்ணங்களே ரொம்ப வேகமாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு. புதிய புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறும் வாய்ப்புகளை உருவாக்கும். புதிய புதிய தொழில் முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபட்டு புதுசு புதுசாக ஐடியாஸ் கண்டுபிடிப்பாங்க. தான் சார்ந்த தொழிலில் மேலும் மேலும் மெருகெடுத்திக்கிட்டே போவாங்க. அதாவது அப்டேட் வெர்ஷனாக இருப்பாங்க. நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமாக இவர்களின் தொழிலை வளர்த்து கொள்வார்கள். ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும். எப்போதுமே வந்து சுறுசுறுப்புடன் செயலாற்றும் தன்மையை தரும். இருப்பினும் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இளைய சகோதர உறவுகளிடத்தில் பகைமை பாராட்டுவது, நண்பர்களை விரோதியாக்கி கொள்வது, தேவையற்ற தொடர்புகள் ஏற்படுவதுங்கிற சில நெகட்டிவ் பலன்களும் இருக்கவே செய்யும். பதினோராம் இடத்தில் மூன்றாம் அதிபதி. உங்கள் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்குது. இது நான் மூன்றாம் அதிபதின்னு பொதுவாக விளக்கம் சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து மேச லக்னம் அப்படின்னா
உங்களுக்கு மூன்றாம் அதிபதி புதன், அவர் உட்கார்ந்திருக்கார் கும்பத்தில், இதுதான் மூன்றாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படிங்கிறது. இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். பதினோராம் இடம்ங்கிறது ஒரு வெற்றி ஸ்தானம் தான், உபஜயஸ்தானத்தில் அதுவும் ரொம்ப முக்கியமான இடம். பத்தாம் இடமும் உபஜயஸ்தானம் தான், ஆனால் பத்தாம் இடத்தில் வெற்றியோடு சேர்ந்து சில இடைஞ்சல்கள் இருக்க செய்யும். உடலை கெடுத்தல், அதீத அலைச்சல் அதீத சிந்தனையினால் வருது. ஆனால் பதினோராம் இடம் அப்படி இல்லை, அது மறு திருமணத்தையும் குறிக்கிற இடம். இந்த 3, 7, 11 கனெக்டிவிட்டி ஆகும்போது அதிகப்படியான தொடர்புகள், எதிலும் லாப நோக்கம், எதிலையுமே லாபம் குறிக்கோளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, தான் வெற்றி அடைந்தே தீர வேண்டுங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு உழைப்பாங்க, அதற்கான பலன்களும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறும். ஒரு உபஜயஸ்தானாதிபதி மறு உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதுங்கிற விதியின் அடிப்படையில் ரொம்ப பெரிய வெற்றிகள் பதினோராம் இடத்தில் அமையும் போது கிடைக்கும். இருதார குற்றத்தை ஏற்படுத்தும் வலிமையும் இந்த ஸ்தானத்துக்கு உண்டு. ஏழாம் அதிபதி வலுப்பெறலை அப்படின்னா இருமுறை திருமணம் நடக்கிற விதி உருவாகும். மறைமுக தொடர்புகள் இருக்கும், அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த செயல்திறன் மிக்க ஸ்தானங்கள் எல்லாமே உங்களுடைய ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிற இடங்கள் தான். 3, 7, 11, 10 இதெல்லாம் ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய இடம். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு தேடி தேடி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை தரும். அதனால் எப்போதும் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தானங்கள் வலுவாக இருக்கும். ஒன்று விட்டுக்க அடுத்ததை தேடுவது, ஒரு தொழில் இருக்க இன்னொரு தொழில் செஞ்சு பார்க்கறது, ஒரு மனைவி இருக்க இன்னொரு மனைவி, ஒரு கணவன் இருக்க இன்னொரு கணவன், இந்த மாதிரி அமைப்புகளும் கூட இதில் வந்துடும். அப்போ ஒரு ஸ்தானம் பவராக இல்லைன்னா அது இன்னொன்றை நோக்கி உங்களை நகர்த்திக்கிட்டு போயிடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால தான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஸ்தானங்களெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது அவசியமாகும். 11 இருப்பது எந்த கிரகமும் பாதகம் செய்யாது என்கின்ற விதியின் அடிப்படையில் 3 குடைவன் 11 இருப்பது சிறப்பு. 12 இடம் அயன சயன போக சுகஸ்தானத்தில் விரியாதிபதி அமரும்போது எப்போதும் காமம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும், தூக்கத்தை கெடுத்து கொள்வார்கள். தன் ஸ்தானத்துக்கு அது பாக்கிய ஸ்தானமாக இருக்கும், தன் ஸ்தானத்துக்கு கேந்திர ஸ்தானமாக 12 இடம் இருக்கும், 10 வீடாக இருக்குங்கிறதுல அந்த சிறப்பு. ஆனால் லக்னத்துக்கு அது மறைவுங்கிற போது ஜாதகர் மறைமுக நடவடிக்கைகள் கொண்டவராகவே இருப்பார். இவர் என்ன செய்வார்னு யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு இருக்கும். வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகமாக இந்த நிலை அமையப்பெறும். இருப்பினும் தவறான தொடர்புகள், சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்துவிடும் வாய்ப்புகள், தூக்கம் கெடும் நிலை, அதனால் உடல் ஆரோக்கியம் கெடும் வாய்ப்புகள் உண்டாகும். நண்பர்களுடன் உறவினர்களுடன் இணைந்து தொழில் செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். அந்நிய தேசத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பொருள்களை ஏற்றுமதி செய்வது அல்லது ஒப்பந்த அடிப்படையில் சென்று திரும்புவது, ஒப்பந்த பணியாளர்களை உருவாக்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிற டிராவல் ஏஜென்ட்ஸ் போன்ற தொழில்களில் புகழ்பெறும் அமைப்பு உண்டாகும். காமம் தான் இந்த இடத்துல பிரச்சனையாகும். அவர் வீரியத்தை கொடுக்குறவர், இது சுகத்தை கொடுக்குற இடம். அதனால் அது சம்பந்தமான தொடர்புகள், மறைமுகமான தொடர்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், ஒரே நேரத்தில் நிறைய நபர்களோட தொடர்புகள் இருக்கிறதுங்கிறது மாதிரியான சில நெகட்டிவ் பலன்களும் இங்கே இருக்கும். தன்னுடைய வீரியத்தை விரயம் செய்யும் இடமாகவே இருக்கும். ஆக செயல்திறனை விரயம் செய்யும் அமைப்புங்கிறதுனால 12 இடம் அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட இயலாது. இது 3 அதிபதி 12 வீடுகளில் அமர்ந்தால் ஏற்படும் பலன்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இதில் நிறைய நுணுக்கங்கள், சுவர்களுடைய இணைவு, சுவர்களுடைய பார்வை, பாவர்களுடைய இணைவு, பாவர்களுடைய பார்வை என்கின்ற நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.